Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about vegetables and spinach in the long term store in the fridge. I will store it in the store. And in the palak, we will store any kind of keerai, spinach in the store. இப்போ நான் பாலக்கை வந்து எப்படி ஸ்டோர் பண்றேங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல இந்த பாலக்கை வந்து வாஷ் பண்ணாம வெறும் லீஃபை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் சோ அந்த ஏர்டைட் பாக்ஸ்ல ஒரு டிஷ்யூ வெச்சுக்கோங்க முன்னாடியே டிஷ்யூ போட்டுட்டு அதுக்குள்ள வந்து இந்த பாலக் லீவ்ஸ் எல்லாம் வந்து வெச்சிருங்க அதுக்கு அப்புறமா மேலே இன்னொரு டிஷ்யூ வந்து போட்டு நம்ம இத டைட்டா செக்யூர் பண்ண போறோம் ரொம்ப அழுத்தி அதை அப்படியே வந்து டம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க லைட்டா லூஸாவே வந்து சைட்ஸ்ல எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த டிஷ்யூ வந்து வெச்சிருங்க இப்போ இந்த பாலக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து இந்த டிஷ்யூலயே வந்து அப்சார்ப் ஆயிடும் சோ இந்த கிச்சன் டவலை மட்டும் 2-3 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க வந்து 1 வீக் வரைக்கும்மாவது கீரை நல்லா இருக்கணும் அப்படினு ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படினா சோ இந்த கீரையை வந்து நான் உள்ள அப்படியே வெச்சிரறேன் நான் என்னென்ன குக்க பண்றேனோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாலக்கை யூஸ் பண்ணி நான் சமைச்சிப்பேன் சம்டைம்ஸ் வந்து நம்ம கீரை எல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டோம்னா 1 டே ஆர் 2 டேஸ்ல வந்து குக்க பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் பாலக் லீவ்ஸ்லாம் வந்து சுருங்காம அப்படியே நல்லா ஃப்ரெஷாவே இருக்கு சோ நான் வந்து பாலக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாலக் புலாவ் பண்ணுவேன் பாலக் தால் பண்ணுவேன் அப்புறம் பாலக் பன்னீர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் பாலக் புலாவ் பண்ணும்போது கொஞ்சம்தான் வந்து பாலக் தேவைப்படும் சோ நான் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி கிச்சன் டவல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன் ஃபிரிட்ஜ்ல சோ சில குட்டீஸ்லாம் வந்து இந்த ஸ்பினாச் எல்லாம் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதலயாவது mix பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாமே அது வந்து கண்டிப்பா இன்டேக் பண்ணிப்பாங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி பாலக் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் இதலயாவது ஆட் பண்ணி விட்டுருவேன் சோ தட் கிக்கியும் சாப்பிடுவானு சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணும்போது நமக்கு 1 வீக் வரைக்குமே வந்து அந்த கீரை வந்து செக்யூர் பண்ணனும் நல்லா ஃப்ரெஷா அப்படினா நம்ம இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து garlic and green chilies வந்து எப்படி லாங் டம்க்கு ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம் லாங் டம் நான் சொல்றது என்னன்னா 2-3 வாரம் வரைக்குமே வந்து இது அப்படியே ஃப்ரெஷாவே இருக்கும் சோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிடுவோம் சோ garlic and green chilies வந்து நம்ம அடிக்கடி வாங்கணும்னே அவசியம் இல்ல இப்போ வந்து நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ரெண்டுத்லயுமே வந்து இந்த மாதிரி கிச்சன் டவல் போட்டுக்கிறேன் அது மேல இந்த பூண்டெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் சோ அதையும் வந்து இந்த பாக்ஸ்ல எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் green chilies வந்து காம் எடுத்துட்டு வைக்கிறதுனால சீக்கிரமா வந்து பழுக்காம அப்படியே இருக்கும் லாங் டம்க்கு சோ பூண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே டைம்ல வந்து நிறைய உரிச்சு இந்த மாதிரி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கனா 2-3 வீக்ஸ் வரைக்கும் நமக்கு கவலையே இல்ல அடிக்கடி வாங்கி இத உரிச்சிட்டு இருக்க தேவ இல்ல ஏனா உரிக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலை சோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நான் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வெச்சிருவேன் இதுக்கு மேல திரும்ப டிஷ்யூலாம் போடவே வேணாம் அப்படியே ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல வந்து வெச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து மெயினான வெஜிடபிள் குக்கும்பர் குக்கும்பர் வந்து இன்னொரு வெரைட்டியும் இருக்கு சோ எந்த வெரைட்டி ஆஃப் குக்கும்பரா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் குக்கும்பர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரையா தடச்சுக்கோங்க ஒரு கிளாத்ல நல்லா ட்ரையா தடச்சிட்டு இதே மாதிரி ஒரு கிச்சன் டவல்ல வந்து எல்லாத்தையும் தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம் நம்ம இந்த குக்கும்பர் வந்து சம்மர் டைம்க்கு ரொம்பவே நல்லது பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமையும் பாத்துக்கும் சோ நாங்க வந்து நிறையவே யூசுவலா குக்கும்பர் வந்து வாங்கி சலாத் எது எதெல்லாம் மேக்ஸிமம் mix பண்ண முடியுமோ பண்ணிப்போம் சோ எனக்கு வந்து நிறையவே குக்கும்பர் தேவைப்படும் சோ அடிக்கடி வாங்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இத ஸ்டோர் பண்றதுங்கிறதுக்காக ஒரு 4-5 குக்கும்பர் மட்டும் தான் பண்ணி காட்றேன் சோ இந்த மாதிரி எல்லா குக்கும்பரியும் வந்து கிச்சன் டவல்ல வந்து ஃபுல்லா ரேப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இத நம்ம அழகா ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறோம் குக்கும்பர் வந்து யூசுவலா வந்து சுருங்கிடும் அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு 4-5 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரும் வந்து இந்த கிச்சன் டவல்ல அப்சார்ப் ஆயிடும் சோ ஃப்ரெஷாவே இருக்கும் 1 வீக் அப்புறமும் அடுத்ததா நம்மளோட மெயினான இன்கிரிடியன்ட் அதுவும் நம்மளோட இந்தியன் குக்கிங்லலாம் வந்து கண்டிப்பாக இந்த கறி லீவ்ஸ் இருக்கும் ஸோ கறி லீவ்ஸை வந்து நம்ம ட்ரை ஆகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கறி லீவ்ஸ் வந்து 2-3 வழி இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு
ஸோ நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கிச்சன் டவல் போட்டுருவேன். கிச்சன் டவல் போட்டுட்டு வெறும் லீவ்ஸ் இருக்குல்ல கறி லீஃப் மட்டும் எடுத்து இந்த கிச்சன் டவல் உள்ளே வச்சுட்டு திரும்பவும் அது மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஆர் இதே வந்து கிச்சன் டவலை வச்சே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து என்னோடய கறி லீவ்ஸை ஸ்டோர் பண்ணுவேன். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கறி லீவ்ஸை வந்து வாஷ் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிடும் அது அப்படியே ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எனக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் லீஃப். கொரியாண்டர் லீஃபும் வந்து நம்மளோட குக்கிங்கில் வந்து தினம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொரியாண்டர் லீஃபும் வந்து இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கிச்சன் டவல் போட்டுட்டு லீஃபை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த காம்போடையே நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பழுத்து இருந்தது கொரியாண்டர் லீஃப்லாம் வந்து சம்டைம்ஸ் பழுத்துருக்கும் எல்லோஷா, ரொம்ப பழுத்திருக்கிற லீவ்ஸ் மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரியாண்டர் லீஃபை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு கிச்சன் டவல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் வந்து ஏர்டைட் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணல, கொஞ்சம் அங்கங்கே இதில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்கும் அந்த பாக்ஸில். ஸோ ஏர் ஃப்ளோவும் இருக்கும் அண்ட் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரும் வந்து ரிமூவ் ஆகிடும் அந்த கிச்சன் டவலில். ஸோ நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து எனக்கு 4 நாள் வரைக்குமே தாங்காது. ஸோ நான் நிறையா யூஸ் பண்ணுவேன், அதனால தான் நான் ஏர்டைட் பாக்ஸில் போடல. நெக்ஸ்ட்டு வந்து புதினா லீஃப் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். புதினாவும் வந்து நம்ம டெய்லி எல்லா குக்கிங்லேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது சீக்கிரமாகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ புதினா லீஃப் எல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வாஷ் பண்ணாமல் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது அதே மாதிரி இன்னொரு ஏர்டைட் பாக்ஸில் நான் ஒரு கிச்சன் டவல் போட்டு அதில் இந்த புதினா லீஃப்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அது மேலேயும் இன்னொரு கிச்சன் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிடுவீங்க, 4-5 நாளுக்குள்ளே முடிச்சிருவீங்கன்னா ஏர்டைட் பாக்ஸ் தேவையில்லை, வேறு ஏதாவது சாதாரண டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி 1 வீக் வரைக்கும் இருக்கணும், 10 டேஸ் வரைக்கும் இருக்கணும் இந்த புதினா லீவ்ஸ்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எனக்கு 1 வீக் வரைக்குமே இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சேன்னா கண்டிப்பாக தாங்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது லாங் டர்ம்க்குன்னு பார்க்கலாம். லெமனை வந்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஏர்டைட் கேனிஸ்டர்ஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து வாஷ் பண்ண லெமனை வந்து எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. லெமன் வந்து நிறையா வாங்கி வச்சிங்கன்னா இந்த சம்மர் டைம்க்கு வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெமனை வந்து நம்ம பாக்ஸில் போட்டுட்டு இந்த லெமன் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு ஃபில் பண்ண போகிறோம் அந்த கேனிஸ்டரில். ஸோ நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக அது டாப் வரைக்கும் தண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே வந்து லெமன் இருக்கிறதுனால அது வந்து கிடவே கிடையாது, அதோடய தோலும் வந்து சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் லெமன். இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த லெமன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சம்மர் டைம்ஸ்க்கு வந்து நம்ம அடிக்கடி லெமன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீர்க்கங்கா. பீர்க்கங்காவை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காலாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது வந்து ரொம்ப சுருங்கிடும், உள்ளே வந்து வெறும் சீட்ஸ் தான் இருக்கும், அந்த ஃப்ளஷே வந்து இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணிவிட்டு அதோடய தோலெல்லாம் வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தோலெலாம் எடுத்தாச்சு, இது அப்படியே வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு எப்படி டிசையர்ட் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து காய்கறிலாம் முன்னாடியே கட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் கரெக்டு தான். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரிட்ஜ் கார்ட்லாம் வாங்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் யூஸ் பண்ணிடுவேன். பட் ரிட்ஜ் கார்ட் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்பேன், பட் அதுக்குள்ளே வந்து அது கெட்டுரும். அதனால் என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ரேராக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். நம்ம அட்லீஸ்ட் காய்கறி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து இதை கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அந்த 1 வீக்குள்ளே நான் எப்போ வேணால் அது யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய வழி இருக்குது கேரட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கட் பண்ணாமல் பீல் பண்ணாமல் இருக்கிற கேரட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் கேரட்ஸ் என்னென்ன எவ்வளோ கேரட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு அது ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியை நீங்கள் 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். அண்ட் கேரட்டை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் வரும்,
கேரட்க்கு வந்து ஒரு டெண்டன்சி இருக்குது, கேரட்டும் ப்ரீத் பண்ணும். ஸோ கேரட்டை வந்து ஆட்டிட் பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி ஹோல் இருக்கிற பாக்ஸோ ஆர் உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா லைட்டாக அந்த பாக்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஆட்டிட் பாக்ஸில் போடாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா இந்த கேரட்ஸ் வந்து 2-3 வாரத்துக்கு மேலேயே வரும். இந்த தண்ணியை மட்டும் நம்ம மாற்றிக்கணும் அடிக்கடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கேரட் பீசஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். கேரட் பீசஸ் வந்து நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி ஸ்டோர் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து டெய்லியும் கேரட்ஸ் யூஸ் பண்ணுவேன், நான் சலாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், அப்புறம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவேன். ஸோ டெய்லி வந்து கேரட்ஸ் கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ கேரட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போயாவது தான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கேரட் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா. ஸோ கேரட்ஸ் வந்து நான் வந்து 2 வகையாக கட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லெங்க்தி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன், இன்னொன்று வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லெங்க்தி பீசஸ் கட் பண்ணேன்னா வெறும்னியோ சாப்பிட்லாம், நூடுல்ஸோ இல்லை வேறு ஏதாவது பொரியெல்லாம் பண்ணுறேன்னா அப்பப்போ பொடி பொடியாக கட் பண்ணிப்பேன். அண்ட் ரவுண்டாக வந்து சாம்பாருக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண கேரட்ஸை வந்து நான் ஒரு பாக்ஸில் கிச்சன் டவல் போட்டுட்டு இது எல்லா கேரட்ஸையும் வந்து அதுக்குள்ளே செக்யூர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக கேரட்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும், அதனால் நீங்கள் வந்து பாக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஓப்பன் வச்சுக்கோங்க அந்த பாக்ஸில். ஸோ இது மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டுக்கிறேன் அந்த மாய்ஸ்சர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இந்த கிச்சன் டவலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சிடாதீங்க, நீங்கள் வந்து இதை 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கிச்சன் டவலையும் மாற்றிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வாரம் 2 வாரம் மேலே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கிச்சன் டவலை கண்டிப்பாக மாற்றிட்டே இருங்க அடிக்கடி. இந்த பாக்ஸ் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இந்த வெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஏர்டைட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். வெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கேரட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம், ஏன்னா நினச்சப்பெல்லாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து லீஃப் பார்ட்டை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஏர்டைட்டாக இருக்கணும், இதுக்கு வந்து காற்றே உள்ளே போகக்கூடாது, அப்போ தான் லாங் டேர்முக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆனியன்ஸ் இருக்குல்ல அதோடய ரூட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய ஷேப்ஸாக தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பொடியாக வேணுன்னா நான் அந்தந்த டைமுக்கு எடுத்து கட் பண்ணிப்பேன், ஆர் இந்த மாதிரியே இருந்ததுன்னா நான் நூடுல்ஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கில் போடணுன்னா கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சம் கூட ஏரே போகாத அளவுக்கு நீங்கள் இதை வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப 2-3 வாரத்துக்கு மேலேயே வருது, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே வருது இது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எப்பப்போ வேணுமோ நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஸோ அந்தந்த இதுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் டிஷ்ஷஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து யூஸ்வலாக நம்ம வாங்கி வச்சோம்னா அந்த வீக் யூஸ் பண்ணலனா கண்டிப்பாக அது வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக முத்தி போன மாதிரி ஆகிடும். ஸோ ஈஸியாக இது எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட அந்த டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க, அதை கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டுட்டு அதில் வந்து இந்த வெண்டைக்காவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது வெண்டைக்காய் முத்தாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். 2 வீக்ஸ் வரைக்கும் கூட முத்தாமல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் கூட இந்த வெண்டைக்காவை போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிவிடுவேன், ஸோ எனக்கு ஏர்டைட் பாக்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட். பீட்ரூட்டோட அந்த டாப் போர்ஷனை வந்து மேலோட்டமாக கட் பண்ணிக்கோங்க, அந்த லைட்டாக அந்த லீஃப் இருக்கிற இடம்லாம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். பீட்ரூட்டும் ப்ரீத் பண்ணும், அதனால் ஏர்டைட் பாக்ஸில் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாக்ஸை. இதுக்கும் வந்து நான் வெண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறேன், ஸோ தட் அதுவும் வந்து ப்ரீத் பண்ணும். இந்த பீட்ரூட் வந்து சுருங்காமையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோவக்காய். கோவக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா நிறையா பழுத்துரும். ஸோ இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் வந்து பழுத்த கோவக்காவெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அந்த கோவக்காவை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அடியில் கிச்சன் டவல் போட்டுக்கோங்க. லாங் டேர்முக்கு வேணும்னா கிச்சன் டவலை அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய். வாழைக்காய் வந்து பழுத்துரும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா. ஸோ அதோட மேல் போர்ஷனில் மட்டும் நான் அலுமினியம் ஃபாயிலை நல்லா போட்டு டை பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து அடிக்கடி வாங்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க, மண்ணு போகிற அளவுக்கு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா காய வச்சுருங்க, ஃபேனுக்கு கிழியோ இல்லைனா சன்ட்ரை பண்ணிக்கோங்க, ஸோ தட் அதில் வாட்டரே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி இந்த பிளாக் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் அங்கங்கே அந்த இஞ்சியில், ஸோ அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணும்போது தோல் மட்டும் எடுத்துடாதீங்க. ஸோ தோல் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ தோல் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து சுருங்கிடும். இஞ்சியை வந்து நம்ம கண்டிப்பாக ஏர்டைட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ நிறைய மந்த்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட வீட்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் ஆர் ஏர்டைட் கேனிஸ்டர்ஸ் எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சியை. இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் லாங் டேர்முக்கு. உங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.